ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां मयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल्पुडैसूडयोत्ति एन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்குழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிளை ராமன் தன்னை தில்லை கலர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணு நாளே. ஆழ்வார்களுடைய அனுபவம் அருளிச்செயல் அனுபவத்திலே இன்றொரு ஈரச்சொல் என்று சில அனுபவங்களை பரிமாறிக்கொண்டு வருகிறோம். அதிலே வேங்கடம் அடை நெஞ்சமே, வேங்கடம் அடை நெஞ்சமே என்ற திருமங்கையாழ்வாருடைய ஒரு ஈரச்சொல்லை, அந்த தொடர் சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். திருவேங்கட மலையிலே எம்பெருமான் கெயில் கொள் அருவி திருவேங்கடத்து எயில் கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று நெடுமாலாக செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வெங்கடவா என்றெல்லாம் கொண்டாடப்படும்படி அங்கே மலைமேலே மலையப்பன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த திருவேங்கடத்தை அடை நெஞ்சமே என்று திருமங்கையாழ்வார் ஆற்றுப்படுத்துகிறார். அதற்கு முன்னாலே திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலம் சிங்கவேல் குன்றம். அந்த சிங்கவேல் குன்றத்தை பற்றி திருமங்கையாழ்வார் பேசும்பொழுது, சென்று காண்ட கரிய கோயில் சிங்கவேல் குன்றமே, தினைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே, தைத்த தீயால் விண்சிவக்கும் சிங்கவேல் குன்றமே. இப்படி உள்ளே செல்ல முடியாத இடம் சிங்கவேல் குன்றம் என்று சொல்லுகிறார். ஆனால் அடுத்து திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்ய எண்ணிய இடம் திருவேங்கடமலை. எனவே திருவேங்கடமலை அடைவதற்கு முன்னாலே திருவேங்கடமடை நெஞ்சமே, திருவேங்கடம் அடை நெஞ்சமே என்று தன் நெஞ்சத்திற்கு கூறிக்கொள்ளுகிறார். கொங்கலந்த மலர் குருந்த மோசித்த கோவல நெம்பிரான் சங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்கு புள்ளினை வாய்ப்பிழந்த புறநுள் தம்மிடம் பொங்கு நீர் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சமே, திருவேங்கடம் அடை நெஞ்சமே. எம்பெருமானுடைய போலையெல்லாம் பாடி அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கக்கூடிய திருவேங்கடம் என்று பேசுகிறார். குறும்ப மரத்தை போல நின்று கொண்டிருந்த அரசனை கொள்றார். சங்குகள் தங்கிய திருப்பார்க்கடலிலே கண் வளர்ந்தான் எம்பெருமான் தாமரை கண்ணன். புள்ளதாகி வந்து பறவையாக வந்து பகாசூரனாக வந்து கண்ணனிடத்திலே எதிரும்பு கோத்துவதனாலே மாவாய் பிளந்தானே, அதே போல புள்ளின் வாய் கீண்டானை, இப்படியெல்லாம் கண்ணனுடைய லீலைகளை சொல்வார்கள். அதிலே இங்கே பகாசூர வதத்தை பேசுகிறார். இப்படி குறுந்த மரத்தை ஒசித்தான், தடங்கடலிலே துயின்றான், புள்ளின் வாய் பிளந்தான். அப்படிப்பட்டவன் யார்னா அவன்தான் புருஷ புராணஹா, ஆதியான ஆதியானவன்.
அவன் இப்போ எங்க இருக்கிறான்? பொங்குநீர் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடமடை நெஞ்சமே. அழகான சுனைகளை உள்ள மீன்கள் நிறைந்த சுனைகள் உள்ள திருவேங்கடத்தை நீ அடைவாயாக என்று பேசுகிறார். தன் நெஞ்சுக்கு ஆற்றுப்படுத்துகிறார். இந்த பதிகங்களிலே திருவேங்கடமடையின் பெருமையையும் அந்த திருவேங்கடம் செய்த லீலைகளையும் அனுபவிக்கிறார். மீண்டும் மீண்டும் அதைத்தான் நாலாயிரத்திலும் நாம் பார்க்கலாம். கண்ணனுடைய சரித்திரங்கள் தான் அதிகமாக எண்ணங்களிலே நிழலாடுகின்றன. பள்ளியாவது பார்க்கலல்ல ரங்கம் இறங்கவன் பேய் முளை பிள்ளையாயிருந்த வெந்தை பிரான் அவன் பெருமிடம் வெள்ளியான் கரியான் மணி நிற வண்ணன் என்று நீ நாடோறோம் தெள்ளியார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே. கவிதைப்பட்டது என்று சொல்லுவார்கள். கவிதைப்பட்டது என்றால் பட்டது என்றால் தெரியும், கொல்லன் இரும்பை துளிப்பிடித்த இரும்பை பக்குவப்படுத்தி காய்ச்சி தண்ணீரிலே நனைத்து அடித்து அதை தனக்கு வேண்டிய செய்து கொள்வான். அது மாதிரி இந்த கவிஞர்கள் என்ன செய்கிறார்கள், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐந்தையும் கொண்டு எதுகை மோனையினாலே சந்தங்களினாலே அழகான மொழியிலே நம்மை அவர்கள் பக்கம் இழுக்கிறார்கள். பள்ளியாவது பார்க்கடல்ல ரங்கம் இறங்கவன் பேய் மூளை பிள்ளையாயிருண்ட வெந்தை பிரான் அவன் பெருமிடம் பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம். இந்த எம்பெருமான் அழகாக கண் வளர்ந்திருக்கிறான். இவருடைய அடிப்படையான இடங்கள் பார்க்கடலும் திருவரங்கமும். அவன் என்ன செய்தான்? இறங்கவன் பேய் மூளை பிள்ளையாயிருந்த வெந்தை பிரான் அலரும்படி பேயையே அலர வைத்தவன் நம்முடைய தாயாக எம்பெருமான். பேயை அலர வைத்தான் தாயான எம்பெருமான். பேய் முளை பிள்ளையாயிருந்தை பேச்சு முளை உண்டான் அவனுடைய அற்புதமான இடம்தான் இந்த திருமலை. அங்க எப்படி இருக்கிறானா, பல நிறங்கள் காட்டுகிறானா. ஒவ்வொரு இடத்திலும் எதா எதாகி தர்மசிய கிராணிபவதி பாரத அப்யுத்தான மதர்மச ததாத்மானம் சுஜாமியகம் என்று வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன் என்று நீ நாடோறோம் தெள்ளியார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே. வெண்மையான நிறமாகவும் கருத்த நிறமாகவும் நீலமே நீயாகவும் முறையே வேதாயுகத்திலும் இங்கே எம்பெருமான் கலியுகத்திலே கருத்த நிறமாகவும் நீல நிறமாகவும் வெள்ளியான நிறமாகவும் இப்படி கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு வண்ணமாக அடியார்கள் கண்கள் குளிர காட்சி தருகிறான் எம்பெருமான். அவன் இப்படி எங்கிருக்கிறான்? நாடோறும் தெள்ளி யார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே. நின்றமாமருதிற்று வீழ நடந்த நின்மல நேமியான் என்றுவான் அவர் கை தோடும் இணைத்தாமலை அடியம்பிரான் கன்றி மாறி பொழிந்திடக்கடிதான் இறைகிட நீக்குவான் சென்று குன்றம் எடுத்தவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. நல்லை நெஞ்சே நல்லை நெஞ்சே என்று சொல்வது போல இங்கே தன் நெஞ்சத்தை பார்த்து நீ முதலிலே திருவேங்கடம் சென்று விடு, எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் பேசுவோம், எப்படி பேசுகிறோமோ அப்படித்தான் செயல் இருக்கும். மச்சா வாச்சா அஸ்தாபியம் என்று சொல்லுகிறார். உள்ளம் உரை செயல் உள்ளவின் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒழுங்கே என்றார் நம்மாழ்வர். ஆகையினாலே இங்கே பெரிய மருத மரமாக நின்ற அசுரன் அம்மரம் உரிந்து விழுமாறு செய்து அதன் நடுவிலே குற்றமற்ற எம்பெருமான் சென்றான். நின்றமா மருதிற்று வீழ நடந்த நின்மலமே மியான்
என்றுவானவர் கைதொழும் இணை தாமரை அடியன்பிரான். கன்றி மாறி பொழிந்திட கடிதானிரை கிட நீக்குவான். சென்று குன்றம் எடுத்தவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. அருமையான செய்தி இங்கே குன்றமேந்து குளிர்மழை காத்தவன் என்று சொல்லும் போது இரண்டு செய்திகள் அங்கே நமக்கு தெரிகிறது. ஒன்று, அன்று குன்றெடுத்து கோகுலத்திலே கொடும்புயலை தடுத்து நின்றான். அதே எம்பெருமான் இன்று குன்று அவனை தூக்குகிறதாம். அன்று குன்றை இவன் தூக்கினான். ஸ்ரீசேஷைல கருடாஜலவின் கடாதி நாராயணாதிரி விஷபாத்ரி விஷாத்ரி என்று இன்று மலை இவனை தாங்குகிறது, அன்று இவன் மலையை தாங்கினான். எனவே அப்படிப்பட்ட திருவேங்கடத்தை நீ அடைவாயாக. இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? இவன்தான் பரம் யூகம் விபவம் அச்சை அந்தர்யாமித்தம் சொல்லுகிறார்களே, அப்படி இவன்தான் வைகுண்டநாதன். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய என்ன பொருள்? வைகுண்டத்திலே இருந்தாலும் அர்த்தம். பார்த்தற்காயன்று பாரதம் கை செய்திட்டு வென்ற பரம் சுடர் கோத்தங்காயகம் பாடியில் குறவை பிணைந்த எம் கோவலம். அருமையான இரண்டு செய்திகளை எவ்வளவு இனிமையானவன் சௌலபியத்தையும் பரத்துவத்தையும் சேர்த்து காட்டுகிறார். தெரியிலே அமர்ந்து கொண்டு பார்த்தசாரதியாக அர்ஜுனனுக்காக என்னென்ன செய்தானுங்க? பாரதம் கை செய்திட்டு யாருக்காக? பார்த்தனுக்காயன்று பாரதம் கை செய்திட்டு அர்ஜுனனுக்காக என்னவெல்லாம் செய்கிறான்? தருமனை பொய் சொல்லும்படி செய்கிறான். தான் சொன்ன சத்தியத்தை தான் கொடுத்த சத்தியத்தையே மீறி பீஷ்மனுக்காக படையெடுத்து செல்கிறார். சூரியனை தன்னுடைய கை ஆயாலே மறைக்கிறார். இப்படி இத்தனையும் செய்து யாருக்காக? பாண்டவர்க்காக. பாண்டவர் சகாயன் என்று பெயர் பகவான். அடியாருக்காக எம்பெருமான் இப்படியெல்லாம் செய்கிறான். எனவே அவன் பரன் சுடரும். அவனுடைய திருமேனியே ஜோதி, முடிச்சோதி, முகச்சோதி, படிச்சோதி, அடிச்சோதி. சொல்லினால் சொல்லினி, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதி நீ என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சுடர் எம்பெருமான் சுடர் சுடராகியான். அவனை பேச புகுந்த வேதமும் சுடர் சுடர் மிகு சுருதி என்பார். சுடர் மிகு சுருதியில் இவையுண்ட சுடர். பார்த்தனுக்காயன்று பாரதம் கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர் கோத்தங்காயதம் பாடியில் குறவை பிணைந்தயம் கோவலன். ஒரு பக்கத்திலே பாரத யுத்தம் விசுவசேவை காட்டுவான். தன் திருமேனிலே அம்புகள் தைத்த புங்களோடு இருப்பான். அதே சமயத்திலே கோத்தங்காயதம் பாடியில் குறவை பிணைந்தயம் கோவலன். ராசலீலையாக இரண்டு பெண்களுக்கு நடுவே ஒரு கண்ணன், இரண்டு கண்ணனுக்கு கண்ணன்கள் நடுவிலே ஒரு பெண், இப்படியாக வட்டமாக இருக்கும்போது அப்படி வரும் அது ராசலீலை. யமுனை நதியிலே பௌர்ணமி நிலவிலே குன்றிலே குழல் ஓசையோடு அற்புதமாக நடனமாடுகிறான் எம்பெருமான். கோத்தங்காயதம் பாடியில் குறவை பிணைந்தயம் கோவலன். அது மட்டுமா? உள்ளுவார் உள்ளத்துள்ளாய் ஏத்துவார்தம் மனத்துளானிட வெந்தை மேவிய எம்பிரான். யார் யார் நினைக்கிறார்களோ அவர்கள் மனத்திலே இருப்பான். அது மட்டுமா? திருவிழந்தையே நித்திய கல்யாண பெருமாளாக அர்ச்சையாக காட்சி அளிக்கிறார். எனவே அர்ச்சையிலே அவர் அவர் தாம் தாம் அறிந்தவார் எல்லாம் ஏத்தி சுவர்மிசை வைத்தும் சாத்தியும் தொடுவர் என்றார்களே. ஏத்துவாதம் மனத்துளானிட வெந்தமேவிய எம்பிரான் தீர்த்த நீர்த்தலன் சோலை சூழ்த்திரு வேங்கடம் அடை நெஞ்சமே. இந்த பாசுரங்களை எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு ஆனந்தமாக பாடும் பொழுது நம்முடைய மனமும் திருவேங்கடத்துக்கு செல்லும். வன்கையான உனக்கு நாயகன் வேள்வியில் சென்று மானியாய் மண்கையால் இறந்தான் அமர் ஏழு மெய்த வளர்த்தினான். மண் கையாலி இறந்தான் மர அமர மேலுமே இட வளர்த்தினான். என் கையாலி அமத்துளான் ஒரு
சோலை மேவிய எம்பிரான் திங்கை மாதுயர் கீர்த்த தின் கைமா, கைமா என்றால் யானை, தின் கைமா துயர் தீர்த்தவன் திருவேங்கடம் அடைனே. தன்னுடைய மனத்துக்கு சொல்லிக் கொள்ளுகிறார், ஏ மனமே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எவன் மூன்றடி மா தா என்று இந்த பூமியை படைத்தவன், பூமியை உண்டவன், பூமியை உமிழ்ந்தவன், பூமியை யாசிக்கிறான், பலி சக்கரவர்த்தி கொடுப்பவனாக இருக்கிறான், கண்ண பரமாத்மா ஏற்பவனாக இருக்கிறான். ஆனால் ஒரு ஆழ்வார் கேட்பார், கொண்டானையல்லால் கொடுத்தாரை ஆள் வைப்பார். எனவே லஞ்சம் கொடுப்பது தவறு, கொடுப்பது தவறு, லஞ்சம் வாங்குவது தவறு, இது எது ரொம்ப தவறு? கூடிய மட்டும் லஞ்சம் வாங்கியவரைதான் தண்டிக்கிறார்கள், கொடுத்தவரை தண்டிப்பதாக தெரியவில்லை. வன்கையான உனக்கு நாயகன் வேள்வியில் சென்று மானியாய், மண்கையால் இறந்தான் மராமரம் எழுமேதவளத்தினான். கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் கலந்து பேசுகிறார். அது மட்டுமல்ல, மறுபடியும் அர்ச்சாவதாரம். நண்பர்களே, திருமங்கையாழ்வாருக்கு அர்ச்சாவதாரம் எப்படி என்று கேட்டால், ஒரு ராஜகுமாரனுக்கு பிடிச்சோருக்கு நெய்யிடுவது போல என்றார்கள் பெரியவர்கள். ஒரு ராஜகுமாரனுக்கு பிடிச்சோருக்கு நெய்யிடுவது போல, என்ன பொருள்? செல்வந்தனான பணக்காரனான ராஜகுமாரன், செல்லமானவன், ஒவ்வொரு கவலம் சோற்றுக்கும் ஒரு கரண்டி நெய் விடுவார்களாம். ஒரு கை சோற்றை எடுப்பான், பக்கத்திலே ஒரு சேவகி ஒரு கரண்டி நெய்யை விடுவாள். பிடிச்சோற்றுக்கு நெய்யிடுவது போல திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களிலே அர்ச்சாவதாரம் எப்படியாவது கலக்காத பாசுரங்களே இருக்காது. அது விபவாவதாரமாக இருந்தாலும், பரத்துவமாக இருந்தாலும், யூகமாக இருந்தாலும், இங்கே என் கையான் இமயத்துளான் இரு சோலை மேவியம்பிரான். திருப்பிலே இருக்கிற பகவான், திருமாலின் சோலையிலே கோவில் கொண்ட பகவான், எட்டு திருக்கரங்களுடைய அஷ்டபுஜ பெருமாள் காஞ்சிபுரத்திலே, என் கையான் இமயத்துளான் இரு சோலை மேவியம்பிரான். இப்ப இங்கே நீ செல்ல வேண்டும் மனமே, இப்படிப்பட்ட எம்பிரான் தான் திங்கை மாதுயர் தீர்த்தவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே, எண்டி செய்திகளும் எழுலகமும் வாகி பொழுவயிற்றில் பெய்து பண்டோராளிலை பள்ளி கொண்டவன் பான்மதி கிட தீர்த்தவன் ஒன்றிரல்ல உணல் மூலத்துக்கு வைத்தவாளுடைச்சொடு திந்திரல்லறியாயவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. ஒரு அற்புதம் இருக்கு இந்த பாசுரத்திலே. எம்பெருமான் என்ன செய்கிறான், எட்டு திசைகளையும் ஏழு உலகங்களையும் தன் வீட்டிலே தன் வயிற்றிலே அடக்கிக் கொண்டு தலையிலே ஆளிலே மேல் பாலகனாய் துயில் கொள்கிறான். சந்திரனுக்குண்டான ரோகத்தை போக்கி அருள்கிறான், சொல்லிவிட்டுக் கொள்கிறார். இரணியன் என்ற அசுரனின் பரந்த மார்பினை கூர்மையால் நகங்களால் பிளந்த நரசிம்மமூர்த்தி திரள்ளறியாயவன். என்ன பொருள்? ஏற்கனவே நான் அந்த சிந்தவேல் குன்றத்தை பாடினேன், அகோபுரத்தை பாடினேன், ஆனால் உள்ளே போக முடியாது. எனவே இங்கே அந்த நரசிம்மனை பார்க்க முடியாவிட்டாலும் அவன்தான் அவனிவன் என்று ஏற்றினாலும் என்று சொன்னது போல தின் திரளியாயவன், திருவேங்கடவன் தான் அவன். எனவே என் மனமே இங்கே நீ செய்யலாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஐந்து பூதங்களும் தங்கியிருப்பவனவன், பாரு நீரெறி காற்றினோட காசமும் இவையாயினான். ஐந்து பூதங்களா, பஞ்ச பூதங்களாக இருப்பவன், தேரும் ஆயிரம் தேசனின் பிறப்பிரி பெருகுமிடம் சேரும் வார்பொழில் சூழலில் திருவேங்கடமும் அடை நெஞ்சமே. ஆகினாலே திருவேங்கடத்துக்கு என் மனமே நீ செல்வாயாக, செல்வாகா என்று அருமையான பாசுரங்கள். இதிலே என்ன பொருள் என்றால், நேரடியாக நாம் எம்பிரானை சேவிக்க முடியவில்லை என்றாலும் இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களை பாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கும் பொழுது நாமும் அந்த ஆழ்வார்களுடைய அற்புதமான அனுபவத்தை அடைகிறோம். எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்றார்கள், முடியுமோ முடியாதோ தெரியாது. எல்லோரும் ஆழ்வார்களாக முடியும் என்பது
ஒரு உறுதியான நிச்சயம். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே செம்புணமவை காவல் கொள் திரு வெங்கடம் மடை நெஞ்சினே, தேசம் ஆழ்த்திகளும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே. அவையினாலே திருவேங்கடமலை நாமும் திருமங்கையாழ்வாரும் சேர்ந்து அடைவோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மை என்னாவும் புகந்திடுமோ, தினமர் பொய்கையில் மீனின துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தோழ வண்டி நமாத்திழவாய் தொழிசூழ் வகுழாரண்யமே. மங்களாசாசன பரேமதாச்சாரிய புரோகமே சர்வைஷபூர்வைராச்சாரி கத்ருதாயா சுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.